நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும் பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும் பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ் புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் கண்ணம்மா கடவுளே அம்மா மாப்பிள்ள பிசினஸ் ஆரம்பிக்கல பணம் வந்துரும் இல்ல டிபிட் நம்ம வாங்கிடலாம் முடியாதுப்பா முடியாது அந்த மனுஷன் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாருப்பா என்னம்மா சொன்னேன் அவர் பிசினஸ் ஆரம்பிக்கலப்பா என் மாமனார் கொடுத்த பணம் நான் கொடுத்த நக இந்த வீட்டை வித்து நீங்க கொடுத்த பணம் எல்லாத்தையும் கூடிய ரேசு சீட்டு ஆக்கிட்டாருப்பா அன்னைக்கு அது தர்ம சூதாடி தெருவுக்கு வந்தான் இன்னைக்கு உங்க மருமகன் சூதாடி உங்களை தெருவுக்கு கொண்டு வந்துட்டாரு ஐயோ இந்த குடும்பம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணேன் பாரதி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் செல்லமா ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்படும் நீங்க எந்த கவலையும் இல்லாம ஈசி செல்ல சாஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு இந்த குடும்பமே மூழ்கி போச்சு கண்ணம்மா கண்ணம்மா என்ன பாருமா இதுக்கெல்லாம் காரணம் நானும் தான் அப்பா வீட்டுக்கு வந்துருங்கப்பா என் மாமனார் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு நிச்சயமா இருக்க இடம் கொடுப்பாரு இல்லம்மா நான் அங்க வரமாட்டேன் என்ன நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தின உன் புருஷ முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன் என்ன பயது உங்களெல்லாம் இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா தயவு செஞ்சு வாங்கப்பா என்ன கட்டாயப்படுத்தாதம்மா அமையா திதி குறுக்க நீர் வருவீர்னு பார்த்தேன் நீ வரலங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அம்மா என்ன இதெல்லாம் என் மருமகன் எங்களை இப்படி தெருவில் கொண்டு விட்டுட்டாருங்க அட்டா பாவி அதெல்லாம் விட்டுருவோம் இனிமேல் நம்ம மாத்திரம் போய் பேசிக்கலாம் இதை பாருங்க என் வீடு இந்த காலத்து வீடு இல்லை அந்த காலத்து வீடு திண்ணை இருக்குது நீங்கள் எல்லாரும் அங்கே வந்து தங்கிக்கலாம் பாரதி போய் உடனே ஒரு வண்டியை கொண்டு வா சாமான்கள்லாம் அங்கே ஏற்றி போயிடுவோம் சரி சார் சாமியா நீ என்ன மன்னிச்சுடணும் இந்த கல்யாணத்துக்கு நான் தானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் கண்ணம்மா நீ என்ன மன்னிச்சிருமா இனிமே இவாளை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் கண்ணம்மா வர்றேம்மா வர்றேங்க்கா என்ன மேடம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னும் இல்ல லேசா தலைவலி அம்மா நீங்க எங்க இங்க அதை ஏன் கேக்குறீங்க மேடம் இதோ இறந்து கிடக்குறாள் ஒரு பொண்ணு அவன் தூரத்து உறவு பைத்தியக்காரி தற்கொலை பண்ணிக்கிட்டா ஏன் வேற என்ன வழக்கம் போல வரதட்சணை கொடுமை தற்கொலை செஞ்சுக்கிறதா செஞ்சுக்கிட்டா என் புருஷன் என்ன வரதட்சணை கேட்டு இன்னென்ன கொடுமை செஞ்சா அதனால என் நிம்மதியை நான் இழந்துட்டேன் என் தற்கொலைக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு லெட்டரை போலீஸ் ஐஜிக்கு எழுதி வச்சுட்டு செத்துருந்தா இந்நேரத்துக்கு அவ புருஷனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் என்ன செய்யறது அவ அதை பண்ணாமையா இறந்துட்டா இன்னும் நம்ம பொண்ணுங்களுக்கு குடும்பப்படுத்துற புருஷனை காட்டி கொடுக்கற மனசே வரலங்க நீங்க என் ஃப்ரெண்ட் லாவண்யா மாதிரி பேசுறீங்க
சரியான நேரத்துல முக்கியமான விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. என்ன சொல்றீங்க? நம்ம பெண்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். வரேன். ராஜா, தீர்த்தம் இவ்வளவுதானா இல்ல இன்ன இருக்காடா? டோன்ட் இன்சல்ட் மீயா. தீர்த்தம் அவ்வளவுதானாவா? கும்பாபிஷேகமே நடத்தலாமா? ஆஸ்திரேலியன் பியர் இருக்கு, ஜாப்பனீஸ் ஜின் இருக்கு, இங்கிலீஷ் விஸ்கி இருக்கு, யூரோப்பியன் கானியாக் இருக்கு. மச்சான், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க, என்ஜாய். ராஜா, நீ கொடுக்குற விருந்தே தனிடா. புரிஞ்சா? சரி மச்சி, உடம்பு வலிக்குதுன்னு வச்சுக்கோ, ரம்ஸ் சாப்பிடு. சாப்பிட்றா? கும்முன்னு இருக்கும். பசிக்கலன்னு வச்சுக்கோ, விஸ்கி சாப்பிடு. பசி என்னன்னு தெரியும். கலகலப்பாக இருக்கணும்னு வச்சுக்கோ, பிராண்டி சாப்பிடு. கலகலப்பு என்னன்னு தெரியும். இந்த மூணுத்தையும் கலந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சொர்க்கமே தெரியும். ராஜா, எப்பட்றா எப்படா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? சாதாரணமாவா தெரிஞ்சுக்கிட்டேன்? சொத்தையே அழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சி, ஒரு விஷயத்த பல விஷயமா பார்க்க சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சரக்கை மட்டும் நீ சாப்பிட்டு பார். ஒரே விஷயம் உனக்கு ரெண்டா நாலா ஆறா சும்மா 3D எஃபெக்டில் தெரியும். முகம் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனுஷன் நம்மளோட கால் தரையில பதியும், ஆனா தெய்வத்தோட கால் தரையில பதியாது. இந்த சரக்கை மட்டும் நீ குடிச்சிட்டு பார், மனுஷன் நீ தெய்வம் ஆயிடுவ. உன் கால் தரையில பதியாது பாரு. நம்ம ராஜா மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தத்துவமா கொட்டுறான்டா. ஹலோ பிரதர், ரெண்டு பெக் அடிச்சுட்டு வாந்தி எடுக்கிற ஆள் நான் இல்லை. நம்ம பாடியில் பிளட் ஓடலம்மா, 100% பியூர் ஆல்கஹால் ஓடுது. உன் முன்னாடி நான் ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சு காமிச்சா? அடிச்சு காமிடா, அடிச்சு காமி. டேய், நான் மட்டும் ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சு காமிச்சேன்னு வச்சுக்க, நாளைக்கு பார்ட்டி வந்தாண்டா. நான் தான் ஓகே. ஓகேடா. ஏ முகண்டா, இவனால் ஃபுல் அடிக்க முடியாதுடா. நம்மளால ஒரு ஃபுல் பாட்டில் அடிக்க முடியாதா? டேய், 1, 2, 3 சொல்லுங்கடா. நான் பாட்டில் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம். ரெடி சொல்லிட்டா? ரெடி. வெயிட். எப்போ? 1, 2, 3 அடே அடே மஜா அடே. போடு எங்கடி பால் நம்ம குடிமகன் இந்திய மண்ண முற்றம் அன்புள்ள லாவண்யா, உனக்கு நான் எழுதுற முதல் கடிதம் இதுதான்.
விதியை பாத்தியா, என் முதல் கடிதமே என் கடைசி கடிதமாக இருக்கு. என் கணவர் என்ன நம்பிக்கை மோசம் செஞ்ச துரோகி. கல்யாணம் ஆன நாள்லேருந்து எவ்வளவு துரோகங்கள். எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எங்கள் அப்பா கிட்ட சொன்னப்போ நீ வாழாவிட்டியா பிறந்த வீட்டுக்கு வந்துடாதேன்னாரு. என்னோட கஷ்டங்களை நான் மாமியார்கிட்ட சொன்னப்போ என்ன நலாயினி மாதிரி வாழணும்னு சொன்னாங்க. என் மாமனார் அவனை அனுசரித்து போனாரு. யாரும் என் கணவரை தட்டி கேட்கல. ஏன்னா அவர் ஆம்பளை. அதனால் அவர் தவறுகள் வளர்ந்து போய் என் பணத்தை என் நகையை அழித்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே என் பிறந்த வீட்டை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டாரு. சிரித்து சிரித்து பேசி எங்களை சந்தி சிரிக்க வச்சிட்டாருமா. எவ்வளோ முறை உங்ககிட்ட என் கஷ்டங்களை சொன்னப்போ எனக்காக நீ நடவடிக்கை எடுக்கிறதா சொன்ன. ஆனா கொண்ட மாதிரி புதுமை பெண் இல்லை. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பழமையில் ஊறி போன பெண்கள் கூட்டத்தில் வந்தவண்ணா. அதனால் நீ சொன்னதை ஏற்றுக்கலை. ஆனால் இன்னைக்கு தற்கொலைங்கிற கோழத்தனமான முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணிச்சிடலாம் அவன்யா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. நாளைக்கு வியாழக்கிழமை 4 மணிக்கு என் ஆஃபீஸ் மாடியிலேருந்து குதிச்சு என் முடிவை தேடிக்க போகிறேன். லாவண்யா, என் கணவர் எனக்கு செஞ்ச துரோகங்களை பட்டியல் போட்டு போலீஸ் ஐஜிக்கு எழுதி இந்த கடிதத்தோட இணைச்சிருக்கேன். போலீஸ் ஐஜிக்கு எழுதுகிற இந்த கடிதத்தின் மூலம் என் கணவர் தண்டிக்கப்பட வேண்டியது உன் பொறுப்பு. அவர் ஒரு குற்றவாளின்னு உன் பத்திரிகையில் எழுதி இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டியது உன் கடமை. இந்த நாட்டில் தான் பெண்ணுக்கு எதிரான சதி ஒழிஞ்சுது. இந்த நாட்டில் தான் பெண்ணுக்கு எதிரான பாலிய விவாகம் ஒழிஞ்சுது. என் சாவுக்கு பிறகு என் கணவர் தண்டிக்கப்பட்டு பெண் அடிமத்தனம் ஒழிஞ்சாத்தான் ஆத்மா சாந்தி அடையும். என்னோட இந்த கடிதம் பல அவல பெண்களுக்கு பாடமா இருக்கணும். பல திருமணமாகாத பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். லாவண்யா, எனக்கு அப்புறம் எங்க அப்பா என் தங்கச்சி தம்பிக்கு நீ ஒரு கண்ணம்மாவா இருக்கணும். இப்படிக்கு உன் அன்புள்ள கண்ணம்மா. உயர்த்திரு ஐஜி அவர்களுக்கு கண்ணம்மா எழுதி கொண்டது எனக்கும் ராஜா என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது. சிரிப்பையும் கலவனிப்பையும் பார்க்கும்போது அடடா, இதை பார்க்க கொடுத்ததுக்கு இல்லாமல் என் மனைவி போயிட்டாங்களேன்னு அவங்கள நான் நினச்சிப்பேன். இன்றைக்கி என்னாச்சு உனக்கு? உன் முகமே சரியில்லை. சொல்லுமா, சோர்வா இல்லை சோகமா? ரெண்டுமே இல்லை மாமா, விரக்தி. இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு வெளிச்சமே கிடைக்காதுங்கிற விரக்தி. என்னம்மா சொல்கிற? எதிர்காலத்துக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம்
நிகழ்கால கௌரவத்துக்காக நான் போட்டுட்டு வந்தேன்னாங்க. வாழ்ந்த வீட்டை வித்து எங்க அப்பா கொடுத்த பணம் எல்லாத்தையும் நாம நினைச்ச மாதிரி தையல் மிஷினாவோ ரெடிமேடு துணியாவோ வெளிநாட்டு வியாபாரமாவோ ஆகலமாமா. எல்லாத்தையும் வழக்கம் போல ரேசு சீட்டு குடின்னு அழிச்சிட்டாரு. நம்மளெல்லாம் ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாரு. நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. கண்ணம்மா, நாய்வால நிமித்த முடியாதுங்கிற உதாரணத்தை கூட இவனுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாதுமா. போட்ட சொத்துக்கும் வளர்த்த வளர்ப்புக்கும் அந்த நாயோட வளைஞ்ச வாழ் கூட ஒரு நன்றிக்கு நம்ம பார்த்து ஆடும்மா. இவனுக்கு அது கூட கிடையாதுமா. இப்பேற்பட்டவனோட வாழ்க்கை நடத்துறதை விட நீ போயிடலாமா. வேலை கரைச்ச நீர் மாதிரி உன் வாழ்க்கையே பாழா போனதுக்கு அப்புறம் எங்கேருந்துமா உன் வாழ்க்கையில பசுமை வரப்போகுது. நீ போறதாமா நியாயம். போயிடுமா.